Shri Radha Krishna Pyam Namaha Radhe Krishna Radhe Krishna Namalu Yasodama Koda Sendha Kanana Varala Katipotuto Varalar in the release Panada Avan me the Konda Bhakti al Namme Yat Konda Bisiaki Vachta Namakana Yenaya Varala Katipotene Namme Kadalal Katipota Vitan Vene Thiridan இனி மீண்டும் வெண்ணெய் திருடன் லீலைகளிலேயே மூழ்கி போவோம். கண்ணனுடனான பயணம் செல்வதற்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ஜானி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் கண்ணன் கடவுள் ஆனாலும் சாதாரண மனிதன் போன்று அனைவருக்குமே வேலை செய்வான். கோகுலத்தின் கோபியர்கள் கேட்பார்கள், ஏ சின்ன கண்ணா, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுடா, நடனம் ஆடுடா அப்படின்னு. கண்ணனும் அன்பு கொண்ட கோபியருக்காக பாடுவானாம் ஆடுவானாம். குழந்தை என்றாலே அன்பு. இனி கண்ண குழந்தையை என்ன சொல்ல, அவனை தூக்கி கண்ணே முத்தே என்று அன்பு காட்டி கொஞ்சத்தான் தோன்றும். கோபியர்கள் சில நேரம் கண்ணனுக்கு கட்டளையிடுவார்களாம். கண்ணா, சென்று பலகை எடுத்து வா, காலணி எடுத்து வா என்று. கண்ணனும் எந்த மறுப்பும் சொல்லாமல் கோபியர் சொல்வதை அப்படியே ஏற்று செய்து விடுவானாம். சில நேரம் நான் தான் பலசாலி, இங்கே பார் என்று துடைகளை தட்டி காண்பிப்பானாம். கண்ணனுக்கு எப்போதும் கோகுலத்தில் முத்தமலைதான். கண்ணன் என்றாலே பறவைகள் விலங்குகள் இறங்கும்போது கோபியர் நிலை என்ன? கோகுலத்தின் கோபகோபியருக்கு கண்ணனை அதீத மகிழ்ச்சியை கொடுத்தான். கண்ணன் தன் பக்தர்களின் பக்திக்கு ஆட்பட்டவன் என்பதே கண்ணனின் லீலைகளும் உணர்த்துகின்றது. ஒரு நாள் கூடை நிறைய பழங்களுடன் பழக்காரி நந்தகோபரின் வீட்டிற்கு வந்தாள். பழம் வாங்கலையோ பழம் என்று கூவிக்கொண்டே வந்தாள். கேட்பவருக்கு அள்ளி தருபவரே பகவான். ஆனாலும் பகவானுக்கு இந்த பழக்காரியின் பழம்தான் வேண்டுமாம். அந்த பிஞ்சு கண்ணனுக்கே தெரிகின்றது, பழத்திற்கு ஈடாக எதையாவது கொடுக்க வேண்டுமென்று. கண்ணனும் தன் இரண்டு கைகளிலும் கொஞ்சம் நெல்லை எடுத்துக்கொண்டு பழக்காரியை நோக்கி ஓடினான். எனக்கும் பழம் வேண்டுமென்று. பிஞ்சு கண்ணனின் கைகளின் வெளியே கையில் இருந்த தானியங்கள் நழுவிவிட்டது. பழக்காரியிடம் கண்ணன் கைகளை நீட்டினால் கண்ணனின் கைகள் காலியாக இருக்கின்றது. பழக்காரியோ, பரவாயில்லடா கண்ணா, உனக்கு நான் பழம் தருகின்றேன் என்று கண்ணன் கை நிறைய பழத்தை கொடுத்து விட்டார். கண்ணனோ பழக்காரின் கூடை முழுவதை நிரப்பிவிட்டான் ரத்தினங்களால். கண்ணனின் லீலையே லீலை. எதையும் எதிர்பார்க்காமல் எதுவானாலும் கண்ணனுக்கு சமர்ப்பியுங்கள். உங்களுக்கானதை கண்ணனே செய்வான். அவன் அல்லவோ ரட்சகன். நாம் அன்போடு கண்ணனுக்கு எதை சமர்ப்பித்தாலும் அவன் பல மடங்கு அதை விட அதிகமாகவே தருவான். கண்ணனின் அன்பு அவ்வளவு எல்லையற்றது. சாதாரண நம் போன்ற அன்பு கிடையாது. இனி இந்த குழந்தை கண்ணனுக்கும் பலராமனுக்கும் எப்போதுமே விளையாட்டுதான். குழந்தை பருவம் என்றாலே விளையாட்டுதான் அதில் அதிகம் நிறைந்திருக்கும். இன்னைக்கு எல்லாரும் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு எல்லாருமே வெளியே போய் தான் விளையாடுவோம். இனி கண்ணன் காலத்திலோ எப்போதுமே விளையாட்டுதான். யமுனைக்கரையில் மற்ற கோப சிறுவர்களுடன் எப்போதும் கண்ணன் விளையாடி மகிழ்வான். ஒரு நாள் ரோகிணி அம்மா விளையாடி கொண்டிருந்த கண்ணனையும் பலராமரையும் அழைத்தார். விளையாட்டில் மும்முரமாக ஈடுபட்டவர்கள் விளையாட்டை விட்டு வருவார்களா என்ன? ரோகிணி அம்மா அத்தனை முறை அழைத்தும் வரவில்லை. ரோகிணி அம்மாவால் இனி முடியாது என்று யசோதா அன்னையை அவர் அனுப்பினார். கண்ணனை யசோதா அம்மா அன்போடு அழைக்கின்றார். கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏ கண்ணா, ஓடி வா, விளையாடியது போதும். என் கண்ணன் அல்லவா பசியால் வாடிவிட்டா. ஏ பலராமா, தம்பியுடன் ஓடிவா செல்லமே. காலையில்தான் இருவரும் சாப்பிட்டீர்கள், இப்போது நேரமாவது உங்களுக்கு தெரியவில்லையா? தந்தை நந்தகோபர் உங்கள் இரண்டு பேருக்காகவும் தான் காத்திருக்கின்றார். ஓடி வாருங்கள், வீட்டிற்கு செல்வோம் என்று யசோதா அம்மா அழைக்கின்றார். கண்ணனின் குரலும் அங்கிருந்து கேட்கின்றது. ஆம் அம்மா, வருகின்றோம் வருகின்றோம் என்று. ஆனால் கண்ணன் வந்த பாடில்லை. சாமசுந்தர கண்ணன் சேற்றில் விளையாடி உடல் முழுவதும் தூசி படிந்து விட்டது. அன்றுதான் கண்ணனின் பிறந்த நாளுமாம். அப்போ கண்டிப்பா கண்ணனை நீராட்டத்தான் வேண்டும். கண்ணா, நீராடிவிட்டு அந்தணர்களுக்கு பசுதானம் செய்ய வேண்டும். பார், உன் நண்பர்கள் அனைவரையும் அவர்கள் அம்மாக்கள் நீராட்டி ஆடைகளை அணிய செய்து விட்டார்கள். நீயும் வா, நீராடி உணவு உண்டபின் மீண்டும் விளையாடலாம் என்று யசோதா அம்மா அழைக்கின்றார். ஒரு வழியாக யசோதா அம்மாவின் அன்பு குரலை கேட்டு அண்ணனும் தம்பியுமாக வந்துவிட்டனர். பின் இருவரின் கைகளை பிடித்து கொண்டு வாருங்கள் வீட்டிற்கு செல்வோம் என்று யசோதா அம்மா இருவரையும் அழைத்துச் சென்றார். கையை விட்டுட்டாங்கன்னு அவ்வளோதான், மறுபடியும் ஓடிப்போய் கண்ணா விளையாடிடுவேன். அதனால தான் யசோதாம்மா கண்ணனோட கையை கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. கண்ணனின் ஜென்மதினம் என்பதால் யசோதாம்மாவும் கண்ணனை நீராட்டி ஆசையோடு கண்ணன் நல்வாழ்விற்கான அனைத்து செயல்களையும் செய்தார். இந்த நாளில் கோகுலத்தில் அனைவரும் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கின்றனர். அது ஆயர்பாடியின் நன்மைக்காகத்தான். அது என்ன? கண்ணனையும் மாயர்பாடியை ரட்சிக்க ஒன்று கூடி ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கின்றனர். அது என்னவாக இருக்கும்?
உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சா மறக்காம இன்னைக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்ன அப்படிங்கறதையும் கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய கண்ணனுடனான பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானி வித் கிருஷ்ணா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவை பாடல்களை தினம் தினம் கேட்கணும் அப்படின்னா சுமா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராதா கிருஷ்ணனுடைய அழகான கவிதைகளுக்கு சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணுங்க. ராதா ராதா.